ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நண்பர்களே பாருங்க, இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக. ஏன்னா சார் டெய்லி இதே தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். உண்மையிலே நல்ல டாபிக் தான். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க தினந்தோறும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டு வீடியோ சார் போடுவார், அதை பார்த்துட்டு தான் தூங்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை நியூ கமர்ஸாக இருக்கட்டும், பாருங்கள். முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தரம் உங்களுக்கு உடனே இரண்டு வீடியோகள் நம்ம கவனத்தை வந்து அடையும். அதாவது எப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த சோலார் லைட் அப்படின்னு அது ரிலேட்டடாக கொஞ்சம் போட்டுகிட்டே இருக்கும்போது சில கஸ்டமர் வந்து அண்ணே எனக்கு சோலார் லைட் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பேசிட்டு அப்படி கடைசியாக இருக்கும்போது அதை வந்து நான் வீட்டுக்குள்ளே போட்டுடலாமா, என்னுடைய கார் செட்டுக்குள்ளே போட்டுடலாமா, அந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க. அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே சோலார் லைட் வேணும் அப்படிங்கிற மாதிரியும், சோலார் மூலமாக லைட் வேணுங்கிற மாதிரியும், அவங்க ஒரு கார் செட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு சோலார் மூலமாக லைட் வேணும் அப்படிங்கிறக்காகவும் அவங்க கேட்குறாங்க. எனக்கு வந்து பட்ஜெட் குறைவாக தான் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் சொல்ல வரேன், சில பேருக்கு சோலாரை பற்றி நாலேஜ் நிறைய பேருக்கு, சில பேருக்கு சோலாரை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இப்போ நம்மளே மாதிரி சேனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வந்து பின்தொடரும் போது நிறையா விஷயங்கள் அப்டுடேட்டடாக நீங்கள் அப்டேட்டடாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், இருந்த இடத்துலையே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த பொருள் எங்கெங்கே கிடைக்கும், என்ன ரேட்டு, அதனுடைய ஆப்ஷன் என்ன, அப்ளிகேஷன் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம வரும்போது அவங்களுக்காக இப்போது ஒரு கார் செட் இருக்குன்னு வைங்க, இல்லை ஒரு ஒர்க் ஷாப் இருக்குன்னு வைங்க, இல்லை ஒரு வீட்டில் வந்து எனக்கு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக வந்து எனக்கு சோலார் மூலமாக எனக்கு ஒரு ரெண்டு பல்ப் எரியணுமே, ரெண்டு ஃபேன் இல்லை ஒரு ஃபேன் அந்த மாதிரி எனக்கு இருந்தால் போதும், ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசிக், ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் எனக்கு ஒரு பேசிக் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஒரு கோயில் இருக்கும், காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டு பல்பு, அதாவது உள்ளார அந்த கோயிலுக்கு உள்ள அந்த பீடம் சொல்லுவாங்களா, அந்த கார்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பல்பு, வெளியே எக்ஸ்டர்னலாக ஒரு பல்பு, இந்த மாதிரி ரெண்டு பல்ப் மட்டும் இருந்தால் போதும், ஹோல் நைட்டு எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அவங்க வந்து கேட்குற கேள்வி வந்து இந்த லைட் வந்து 6:30 ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும், மார்னிங் 6:30 ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்வியை கேட்குறாங்க, அந்த கேள்வியை நம்ம ஈஸியாக நம்மளால் அதில் அந்த இந்த செட்டப்பில் வராது. நான் வந்து அவங்களுக்கு மேனுவலாக அந்த செட்டப்பை நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன், ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபேமஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் நிறையா கார்டன், நிறையா செங்கல் சுள்ளை, அந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள் அவங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த பேசிக் மாடல், அதாவது பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு வி கார்டு, லோயர் எண்டு 400BA யூபிஎஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு மேட்சாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தது 60 ஆம்பியர் பேட்டரி. ஸோ 60லேருந்து நீங்கள் 100 வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணோம். பட் நான் வந்து ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட், ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் இருக்கணுங்கிறக்காக ஒரு 60 ஆம்பியர் பேட்டரியை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ 400VA ஒரு 60 ஆம்பியர் பேட்டரி. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு வந்து டிசியில் இயங்கக்கூடிய ஒரு சார்ஜிங் கண்ட்ரோலர் வேணும், அப்போ தான் இந்த பேனல் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது பாருங்கள், அது ஒரு பட்ஜெட். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 60 ஆம்பியர் பேட்டரிக்கும் அந்த 400VA இந்த யூபிஎஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள், உங்களுக்கு 50 வாட்ஸ் பேனல், 12 வோல்ட் 50 வாட்ஸ் பேனல், இது சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஒரு பேசிக் மாடல் யூபிஎஸும் ஒரு 60 ஆம்பியர் பேட்டரியும் வந்து 8300 தர்றேன். அருமையான ரேட்டு, சூப்பர் ரேட்டு, எங்கேயுமே கிடைக்காது. அருமையான மாடல், பிராண்டு, குவாலிட்டி, வாரண்டி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது கூட இந்த ரெண்டு ஆட் பண்ணிவிடுங்க, அதாவது இந்த பேனல் 50 வாட்ஸ் பேனல் அண்ட் ஒரு சார்ஜிங் கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் சேர்த்து, ஆல் டுகெதர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபேனு இல்லை ரெண்டு லைட்டு, இல்லை ஃபேன் போட வேண்டாம் எனக்கு லைட்டு தான் எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 வாட்ஸ் இதில் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ஹவர்ஸ் பேக்கப் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு ஃபேனு ரெண்டு பல்பு, ஃபேன் ஒரு 100 வாட்ஸ், ரெண்டு பல்பு வந்து ஒரு 25+25 150 வாட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது இந்த பேட்டரியில் உள்ள எனர்ஜியை நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். நான் வந்து சொன்னது ஒரு கணக்கு தான். ஸோ நான் வந்து எனக்கு ஃபேன் வேண்டாம், அப்போ லைட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை லைட் போட்டுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். சில பேர் எனக்கு ரெண்டு லைட்டு, இப்போ ஈவினிங் 6:30 மார்னிங் 6:30 வரைக்கும்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு 20 வாட்ஸ் இல்லை 40 வாட்ஸ் இல்லை ஒரு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 40 வாட்ஸ் வரைக்கும் 6:30 to 6:30 சூப்பராக சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நேர்களே பாருங்கள், இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரலாம். நான் இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு ஒரு காட்டில் இருக்கக்கூடிய வீடு, ஒரு கோயில், ஒரு ஃபேம் ஹவுஸ், இல்லை ஒரு ஒர்க் ஷாப், இந்த மாதிரி நிறைய சின்ன 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 இதுகளுக்கெல்லாம் இது ஒரு பேசிக் மாடல், ஒரு எக்கனாமிக் மாடல். என்னுடைய பட்ஜெட் பாருங்கள், மொத்தத்திலே 13000 ரூபா தான். ஸோ யூபிஎஸ், இந்த பேனல், இந்த 60 ஆம்பியர் பேட்டரி, ஒரு சார்ஜிங் கண்ட்ரோல் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 13000 அதாவது 13000 ரூபாய் மட்டுமே யூடியூப் கஸ்டமருக்காக சூப்பர் ரேட் கொடுத்துருங்க. ஸோ நண்பர்களே பாருங்கள்,
ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் அவுட் புட் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கூட, அந்த யூபிஎஸ்லேருந்து வர்றது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும், ஏன்னா மேனுவலாக நீங்கள் ஈவினிங் ஒரு 6:30 போய் ஆன் பண்ணணும், மார்னிங் 6:30 ஆஃப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட மேட்டரே கிடையாது. சூப்பராக அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா சின்ன பேமெண்ட் வரும். அப்படி தான் நண்பர்களையும் பாருங்கள். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தினந்தோறும் உங்களுக்காக, புதுசு புதுசாக உங்களுக்கு தேவைக்கு இணங்க நம்ம நிறைய விஷயங்கள் வந்து 2 வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் உங்களுக்குண்டான 2 வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து அடையும், உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.